வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நில ஆக்கிரமிப்பு தொடர்பில் அடுத்த வாரம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் நேற்று அமெரிக்காவின் ஓக்லண்ட் பல்கலைக்கழக முகாமைத்துவ பணிப்பாளர் அனுராதா மிட்டலுடனான நடத்திய மெய்நிகர் கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை உள்ளிட்ட பலரும் பங்கெடுக்க உள்ள இந்த கலந்துரையாடலில் அனைத்து மட்டங்களிலும் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மெய்நிகர் கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்டுள்ள ஓக்லண்ட் பல்கலைக்கழக முகாமைத்துவ பணிப்பாளர் அனுராதா மிட்டல், போர் முடிவடைந்து 12 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் வடக்கில் இன்னமும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தனியார் காணிகளை இராணுவம் தன்வசம் வைத்துள்ளதாக ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமது ஆய்வறிக்கை அமெரிக்க அரசிற்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் இணை அனுசரணை நாடுகளுக்கும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான தமது போராட்டத்தை தமிழ் மக்கள் தொடர வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர் ஊடகவியலாளர்கள் தமது பணியை தளராமல் முன்னெடுக்குமாறும் கூறியுள்ளார். பொதுவில் முதல் பொலிகண்டி பேரணியில் வெற்றியானது சர்வதேசத்திற்கு தமிழ் மக்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருப்பதாக தெரிவித்த அனுராதா மிட்டல் அதனை முன்னின்று செயற்படுத்தியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் வேலன் சுவாமிகள் மற்றும் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் ஊடகவியலாளர்களும் பங்கெடுத்திருந்தனர். வடக்கு மாகாணத்தில் நேற்று 28 பேருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் நகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று இனம் காணப்பட்ட தொற்றாளர்களில் 10 பேர் ஒடிவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். அவர்களில் 6 பேர் இலங்கை வங்கி ஊழியர் ஒருவருடன் நேரடி தொடர்புடையவர்கள் என்றும் மேலும் 3 பேர் காரநகர் இலங்கை போக்குவரத்து சபை சாலை நடத்துனர் ஒருவரின் உறவினர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒழுக்காற்று அதிகாரியாக உள்ள ஒருவருக்கும் ஜாழ் சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் மேலும் 2 பேருக்கும் மன்னார் நகர் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய மேலும் 6 பேருக்கும் நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை மன்னார் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 29 வயதுடைய கர்ப்பிணி பெண்ணுக்கும் கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் கேதீஸ்வரன் கூறியுள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி அண்மையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றிருந்தார் என்றும் அவருடன் தொடர்புடையவர்கள் இனங்கண்டு தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மற்றும் சீன அரசாங்க உயர்மட்ட தலைவர்கள் விரைவில் கொழும்பு மற்றும் பீஜிங்கிற்கு பயணங்களை மேற்கொள்ளவிருப்பதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த வாரம் பீஜிங்கில் சீனாவின் உதவி வெளிவிகார அமைச்சர் லூ சாவோ ஹியூவை சீனாவுக்கான இலங்கை தூதுவர் பாலித கோகென்ன சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு சீனா முழு ஆதரவை வழங்கும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் சீனாவின் முதலீட்டு திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாடுகளின் உயர்மட்ட தலைவர்களின் பயணங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கமைய கூடிய விரைவில் இலங்கையின் உயர்மட்ட தலைவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பதவிக்கு வந்து 1.5 ஆண்டுகளாகியும் இதுவரை சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளவில்லை. கொரோனா தொற்று காரணமாக அவரது சீன பயணம் பின்போடப்பட்டு வந்தது. அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கொரோனா தடுப்பூசியை செலுத்தி கொண்டுள்ள நிலையில் காற்றுக்குமிழி முறையிலான பயணங்கள் இடம்பெற்று வருவதாலும் கூடிய விரைவில் ஜனாதிபதி பீஜிங் சென்று சீன தலைவர்களை சந்திக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதேவேளை சீனாவின் உயர்மட்ட தலைவர்களின் இலங்கை பயணமும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சைகள் இன்றுடன் முடிவடைய உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் டிசம்பர் மாதம் நடைபெற வேண்டிய இந்த பரீட்சைகள் கொரோனா தொற்றினால் பிற்போடப்பட்டு மார்ச் 1 தேதி ஆரம்பமாகி இருந்தன. இந்த பரீட்சையில் நாடு முழுவதும் 6,22,000 மாணவர்கள் தோற்றுகின்றனர். அத்துடன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிய 56 மாணவர்களும் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் இம்முறை தோற்றியுள்ளனர். இவர்களுக்காக நாடு முழுவதும் 40 தனியான பரீட்சை நிலையங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 321 மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றியதாகவும் அவர்களுக்காக பரீட்சை நிலையங்களும் தனியான அறைகள் ஒதுக்க பட்டிருந்தன என்றும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இன்று பரீட்சைகள் முடிவடைந்ததும் மாணவர்கள் அமைதியான முறையில் மண்டபங்களில் இருந்து வெளியேறிச் செல்ல வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். பரீட்சை நிலையங்களில் தவறான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்படும் என்றும் அவர் மாணவர்களுக்கு எச்சரித்துள்ளார். வடபிராந்திய போக்குவரத்து சபையின் காரநகர் சாலை பேருந்துகளை மாற்று ஊழியர்களை பயன்படுத்தி இயக்குவதற்கு சுகாதாரத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர்.
காரைநகர் சாலையில் ஞாயிற்றுக்கிழமை 90 ஊழியர்களிடம் மாதிரிகள் பெறப்பட்டு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தப்பட்டது. 3 சாரதிகள், 3 நடத்துனர்கள், மூவர் மற்றும் 2 நேர காப்பாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து காரைநகர் சாலையில் படியாற்று 110 ஊழியர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் அடுத்த வாரமே PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளன. ஊழியர்கள் அனைவரும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் காரைநகர் சாலை பேருந்துகள் அவையும் நேற்று சேவையில் ஈடுபடவில்லை. இதனால் காரைநகருக்கான பேருந்து சேவைகள் தடைப்பட்டிருந்ததுடன் குறித்த சாலையிலிருந்து மேற்கொள்ளப்படும் பேருந்து சேவையை பயன்படுத்தும் பயணிகளும் பெரிதும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்த நிலையில் வடபிராந்திய போக்குவரத்து சபையின் ஏனைய சாலை ஊழியர்களை பணிக்கு அமர்த்தி காரைநகர் சாலை பேருந்து சேவைகளை நடத்துமாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனினும் இன்று காரைநகர் பேருந்து சேவைகள் இடம்பெறாது என்றும் அறிவிக்க. வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள பிரபல ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் மேலும் 5 பேருக்கு நேற்றிரவு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் சிலருக்கு எழுமாற்றாக நடத்தப்பட்ட PCR பரிசோதனைகளில் சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு நேற்று முன்தினம் மாலை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆடை தொழிற்சாலையில் தொற்றாளருடன் இணைந்து பணியாற்றியவர்களிடம் PCR பரிசோதனை நடத்தப்பட்டதில் ஒரு தொகுதி முடிவுகள் நேற்றிரவு வெளியாகியுள்ளன. இதன்படி மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் மருத்துவமனை கல்நாட்டாங்கால் பதவியா மதவாச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து இவர்களுடன் தொடர்புடையவர்களை சுயதனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் சுகாதாரத்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். ஒத்துவிழுதிறக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டமை தொடர்பாக களுவாஞ்சிக்குடி போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். களுவாஞ்சிக்குடி போலீசார் நேற்று தன்னிடம் வாக்குமூலத்தை பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக எந்த முறைப்பாடும் இல்லாத நிலையிலும் பேரணியில் தான் கலந்து கொள்வதை எந்த நீதிமன்ற உத்தரவும் தடுத்திராத நிலையிலும் தனது வாக்குமூலத்தை பெறுவதற்கு போலீசாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை கூறிவிட்டு போலீசாரின் விசாரணைக்கு உதவியாக வேண்டுமானால் வாக்குமூலம் தரலாம் என்று கூறியே அவர்களுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தில் அரசியல் தலையீடுகள் இல்லாதிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். அமைச்சரவை பேச்சாளரான ரமேஷ் பத்ரன நேற்று காலை இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது கொரோனா தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் அதிக ஆபத்துள்ள கொழும்பு கம்பகா பகுதிகளிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமக்கோ அல்லது தாம் அழைத்து செல்பவர்களுக்கோ அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது என்றும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான அழுத்தங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் அடிபணிய வேண்டாம் என்றும் சுதந்திரமான முறையில் அவர்கள் முடிவெடுக்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றமை தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை வெறிகள் முகத்துவாரம் பகுதியில் கடல் அலையில் சிக்கி மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மூதூர் கட்டைப்பறிச்சான் சாலையூர் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 53 வயதுடைய குழந்தை வடிவேல் ரவீந்திரன் என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். கரைவலையை இழுத்துக் கொண்டிருந்த போது இவர் அலையில் சிக்கி உயிரிழந்தார் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சேருவில திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு மரணத்தில் சந்தேகம் ஏதும் இல்லை என உறவினர்களால் வாக்குமூலம் அளிக்கப்பட்டதை அடுத்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.